Hashtag Vikatan Prime Time. 20 years of Vikatan TV stars. Aragi serial. Vikatan TV YouTube channel la 24 ஆம் தேதி இரவு 10 மணிக்கு லான்ச் ஆக போகுதுங்க. கண்டிப்பா பாருங்க. சரி, உங்க அப்பா கிட்ட கொடு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். சொல்லுங்க மாப்பிள்ள. துளசி உன் பக்கத்துல இருக்காளா போயிட்டாளா? இல்ல மாப்பிள்ள, இப்பதான் போனா. அவளுக்கு காதல் கீதல் இருந்துச்சா?
அப்படி ஏதும் இல்லையா மாப்பிள்ள? இல்லையா, இருந்திருக்கு, இப்பவும் இருக்கு. யாரோ ஒரு பையனை காதலிக்கிறா. இல்ல மாப்பிள, அப்படி எதுவும் இருக்காது. நீ சொல்லாத, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் நோட்டு புத்தகத்துல எவன் போட்டோவது இருக்கான்னு பாரு. ஐயோ, அதெல்லாம் இருக்காது. எல்லாம் அப்பனும் பண்ற தப்பியாது. பொண்ணு ஒன்னாம் கிளாஸ் படிக்கும் போது வச்ச மயிலிறகுதான் பெரிய பொண்ணானதுக்கு அப்புறமும் வச்சிட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஓடி போயிட்டா பொண்ணை காணும்னு வயிற்றுல வயலாம் அடிச்சுப்பீங்க. இதோ பாரியா, பொண்ணு மேஜர் ஆயிட்டா மிலிட்டரி மேஜர் மாதிரி ஸ்ட்ரிக்டா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி சரி, துளசிய ஜாக்கிரத பாத்துக்க. அவளை எங்கேயும் வெளியில் அனுப்பிச்சு வச்சிடாத. என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன். என்னப்பா, என்னாச்சு? துளசி வீட்டுல தான் இருக்கா? ஆமா, இந்த பசங்களை அனுப்பிச்சவங்க என்னாச்சு? வந்துருவாங்கப்பா, நீ டென்ஷன் ஆகாம மேல போய் ரெஸ்ட் எடு. உன் தம்பிக்கு வயசாயிடுச்சு. முத பொண்டாட்டி மேல இப்படிதான் சந்தேகப்பட்டான், அவ செத்து போயிட்டா. ஐயோ, எங்க இவளும் நம்மளை விட்டு போயிடுவாளோங்கிற பயம் காம்ப்ளெக்ஸ் உன் தம்பிக்கு வந்துருச்சு. இது எங்க போய் முடிய போதோ? இது ஆம்பளைங்களுக்கே இருக்கிற குணம் தானே. ஏன் என் மேல கூட ஆரம்பத்துல உங்களுக்கு பயமும் சந்தேகமும் இருந்துகிட்டு தானே இருந்தது? நமக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் தாண்டியும் முதல் சம்சாரம் மாதிரி இவ்வளவு ஓடி போயிடுவாளோன்னு நீங்க பயந்துகிட்டு தானே இருந்தீங்க? அப்புறம் 2 பிள்ளைங்க ஆனதும் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும். வேலாயுதத்துக்கும் அந்த சந்தேகம் இருக்கத்தானே செய்யும். எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிடும். வண்டியில லேடிஸ் இருந்தாங்க, முக்கியமான வேலை இருந்தது. அதான் விட்டான். அப்பா பாத்துருப்பாரு. அவ்வளவுதான், நீ யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு உன்னை அடிச்சு போட்டுட்டு போட்டோ எடுத்துட்டு வர சொல்லிருப்பாரு. இத கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? அண்ணே, உலகத்திலேயே லவ் பண்ற பொண்ண கல்யாண கெட்டப்ல போட்டோ எடுத்து வச்சிருக்கிறது நீதான்.
சரி சரி, இந்த ரவுடிங்ல எல்லாம் பார்த்து பயப்படாத. அண்ணி சூப்பர்னே. ஹலோ சார், நீ அண்ணினே முடிவு பண்ணிட்டியா? கண்டிப்பா, இவங்க தான் என் அண்ணி. உனக்கு வரப்போற வைஃப் எப்படி இருக்கணும்னு நீ முடிவு பண்ணி வச்சிருக்கனே எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு வரப்போற அண்ணி இப்படி தான் இருக்கணும்னு நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். அண்ணி, நீ எங்க பார்த்த, எப்ப பார்த்த, எப்ப உன் லவ் ப்ரோபோஸ் பண்ண, எல்லா டீடைல்ஸும் என்கிட்ட சொல்லிடு. அப்பதானே நான் உன் லவ்க்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஏய், அது யாருன்னு தெரியாது. சும்மா நீ பாட்டு ஏதாச்சும் கற்பனை பண்ணி வச்சிருந்தா நீ கொட்டு உழுன்னு சொல்லிட்டேன். உண்மையிலேயே இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியாது? என்னோட அண்ணி இங்க பாரு. இந்த மாதிரி நல்ல ஃபிகரா மாட்டும் போது தான் மடக்கணும். இல்லைன்னு வை, ஏதாவது மொக்கையா வரும். சீக்கிரம் யோசிச்சு சொல்லு. அண்ணிய பாரு. என்ன யோசிக்கிற? இல்ல, இந்த போட்டோ தேடி அவனுக்கு இவ்வளவு தூரம் வரானுங்கன்னா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி பெரிய பிரச்சனை இருக்கா தான் யோசிக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். லவ்னா பிரச்சனை வரதா செய்யும். நீ முதல்ல போய் அண்ணிய புடி. ஏய் சும்மா அண்ணி நீன்னு வச்சுக்கோ, காது மேல விழுந்து சொல்லிட்டேன். டேய் தமிழரசு, ஏய் கணக்கு வாடா, அம்மாக்கு எப்படி ஆகுது? டாக்டர் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டாரா, காட்டில் எதுவும் பிளாக் இல்லையா, 6 மாதம் மருந்து மாத்திரை மட்டும் சாப்பிட்டா சரியா போகும்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? இப்போ எங்கடா இருக்காங்க? உள்ளதான் இருக்காங்க. சரி வா, போகலாம். ஏய் சும்மா ஃபோட்டோவை பார்த்துன்னு இருக்காத, வா வா. இவனு டென்ஷன் ஆகுது மச்சி. இந்த 500 ரூபாய் சம்பாதிக்க நீங்க வெயிலையும் மழையிலையும் இடுப்பு வலிக்க கார் ஓட்டி சம்பாதிக்கிறீங்க. அவங்க ரூம்ல உட்காந்துக்கிட்டு பச்சை எங்களை கழுத்து போடுறதுக்கு நாம எதுக்கு காசு கொடுக்கணும்? அரசாங்கம் அவங்களுக்கு எதுக்குப்பா சம்பளம் கொடுக்கறாங்க? நீ கேக்குறது நியாயம்தான் தீபா. ஓவரா லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சவங்க குடும்பம் எல்லாம் கடைசி காலத்துல நிம்மதியா இருந்ததே இல்லை. அடுத்தவங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறது அந்த நிமிஷத்து சந்தோஷம்தான். இந்த வேகமான உலகத்துல இதை யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. என்ன மாதிரி டிரைவருங்க கூட வருஷத்துக்கு ஒரு தடவை எஃப்சின்ற பேர்ல அழுதுதான் ஆகணும். அதை நீ நானும் மாற்ற முடியாது. பேசாம பணத்தை கொடுத்து லைசன்ஸ் வாங்குற வழிய பாரு. உள்ளவா, காஃபி கொண்டு வரட்டுமா? வேண்டாமா, தண்ணி குடு. இருங்கம்மா, நான் எடுத்துட்டு வரேன். தீபா இரு. இந்தா, உன் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து 2 அப்ளிகேஷன் ஃபார்மா வாங்கி வந்திருக்கிறேன். அவகிட்ட கொடுத்துரு. அவளுக்கு படிக்கணும்னு பிராப்தம் இருந்தா படிக்கட்டும். இந்தாங்க. இந்தாங்கம்மா. இந்திரா, தீபாவுடைய என்ஜினியரிங் படிப்புக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும்னு சொல்றாங்க. அதான் நம்ம சேட்டு வீட்டுக்கு போயிருந்தேன், வண்டி மேல பணம் கேட்டேன். இந்த வண்டியை பிளாச்சு பண்ணா 1.5 லட்சம் ரூபாய் தான் தர முடியும்னு சேட்டு சொல்றாரு. அப்பா, அவ்வளோ செலவு பண்ணி நான் மேல படிக்க விரும்பலப்பா. இந்த படிப்புக்கே எனக்கு ஏதாவது வேலை கிடைக்கும். நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சா வீட்டுக்கும் யூஸ் ஆகும், உங்களுக்கும் பாரம் குறையும் இல்லையா? நீங்க தனியா எத்தனை வருஷம் தான்ப்பா கஷ்டப்படுவீங்க? எனக்காக என்ன நீங்க கஷ்டப்படாதீங்கப்பா. இல்லம்மா, பிள்ளைங்களுக்கு வீடு வாசல்னு சேர்த்து வச்சா அது நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த பிள்ளைங்களே தொலைச்சிடலாம், இல்ல வேற யாராவது ஏமாத்தி எடுத்துக்கலாம். ஆனா படிப்பை கொடுத்துட்டோம்னா அது அழியாத சொத்தா இருக்கும். ஒரு தகப்பன் தான் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய நிலையான சொத்து அதுதான். அதனால எங்களை பத்தி கவலைப்படாத. உன்னை படிக்க வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. நீ படிச்சு முன்னுக்குவா, அதான் நீ செய்ய வேண்டிய வேலை. உன்னை நான் எப்படியும் படிக்க வச்சிருவோம்மா. அப்படியே கடைசி நேரத்துல பணம் கிடைக்காம போயிடுச்சுன்னா அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்கேன்.
சரிம்மா, நீ துளசியை பார்த்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்துட்டு வந்துரு. இப்போவே கொடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா. வரேம்மா. என்னங்க, அவளை படிக்க வைக்க 3 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்றீங்க? இப்ப நம்மள முடியுமா? பண்ணிதானே ஆகணும். இல்லங்க, நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க வண்டிய வச்சு வாங்கினா கூட நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் வண்டிக்கு டியூ கட்டவே சரியா போயிடும். அப்புறம் நம்ம குடும்பம் நடத்தணும், மத்த 2 பொண்ணுங்களை படிக்க வைக்கணும், இதெல்லாம் யோசிச்சீங்களா? தீபா நல்லா படிக்கிறா, அவளை படிக்க வச்சுதானே ஆகணும். அதான் அவளே வேண்டான்னு சொல்றாளே. அப்பா கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறா. பிச்சை எடுத்தாவது படிக்க வைக்கணும்னு அவ்வையார் சொன்னது நமக்காக தான் இந்திரா. நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? உங்க அண்ணன் ரொம்ப வசதியா இருக்காங்களே. தீபா படிப்புக்கு அவர்கிட்ட உதவி கேட்டா என்ன? அவ்வையார் சொன்னதா சொன்னீங்களே, இது கொஞ்சம் பெரிய பிச்சை, அவ்வளவுதான். ஏன் அவங்க கிட்ட கேட்க கூடாது? சேட்டு கிட்ட போய் என் வண்டிய நிப்பாட்டி 1 லட்சம் ரூபாய் கொடு சேட்டுன்னு என்னால நெஞ்ச நிமித்தி கேட்க முடியும். ஆனா கூட பிறந்தவனா இருந்தாலும் அவங்கிட்ட கூணிக்குறுகி தான் கேட்கணும். அதான் யோசிக்கிறேன். உறவுக்காரங்க வீட்டில் ஒருவேளை சாப்பாடோடு நிறுத்திக்கணும், அப்போதான் மரியாதை. பார்ப்போம். என்னதான் நாங்க இந்த போட்டோவை புடிங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் எந்த ரியாக்ஷன் கொடுக்கலங்க? ஒருவேளை இந்த போட்டோவை அவன் திட்டம் போட்டு எடுக்கலன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாங்க. நீ என்னடா நினைக்கிறது? நான் சொல்றத செய்ய வேண்டியதான உன் வேலை. டே ஜெயராஜ், அவன் ஏற்கனவே நம்ம வண்டியில வந்து தகராறு பண்ணிருக்கான், உன்கிட்ட தான் மோதி இருக்கான், போட்டோ வேற தூக்கிட்டு போயிருக்கான், திட்டம் போடாமல இதெல்லாம் செஞ்சிருப்பான். இதோ இவளுக்கு தான் புத்தி இல்லை, உனக்கா தெரியுமா? டேய், உன்னை நான் அனுப்பி வச்சது தப்புடா. மாட்டுக்கறி தின்னு உங்க எல்லாரும் புத்தியும் மழங்கி போச்சு. உங்களுக்குலாம் கொஞ்சமாவது என் உப்பத்தின விசுவாசம் இருந்திருந்தா அவனை விட்டு வந்துருப்பீங்களா? என் கண்ணு முன்னாடி என்ன கொண்டு போங்கடா. தம்பி சரி விடு, அதான் போட்டோ கிடைச்சிருச்சு இல்ல? இல்லக்கா, அவனை விட்டு வச்சா தொடர்ந்து நம்ம கிட்ட பம்பு பண்ணிட்டே இருப்பான். ஆரம்பத்துல அவன் கதையை முடிக்கணும். சரி, நீ போ. இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம். என்னக்கா, கையில கடச்சவனை விட்டு வந்து நிக்கிறானுங்க, பாத்து சும்மா இருக்க சொல்றியா? துளசி அப்ப கிட்ட கேட்டாலும் அவனை பத்தி ஒண்ணுமே சொல்லாம மழுப்புறான். இவங்களும் இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிறாங்களே, அவன் ஃபைல க்ளோஸ் பண்ண பார்த்தா இவங்க என் லைஃப் க்ளோஸ் பண்ணிடும் போல இருக்க. சரிப்பா, நான் சொல்றேன் இல்ல, இப்ப நீ கோவமா இருக்க, எதுவும் பேச வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போ. ஏப்பா, உங்களுக்கு ஐயாவை பத்தி தெரியாது? அவனை கையோட தூக்கிட்டு வந்திருக்கணும், இல்ல அவன் யாரு என்னன்னு விசாரிச்சுட்டாவது வந்திருக்கணும். சரி, போனது போட்டும், இப்ப யாவது அவன் யாரு எங்க இருக்கான்னு விசாரிச்சுட்டு வாங்க, போங்க. சரிங்கம்மா. திலகவதி, உன் தம்பி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ பயமா தான் இருக்கு. போட்டோ ஏதோ யதார்த்தமா தான் மாறி இருக்கு, அதுக்கு போய் இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணணுமா? சரி, போட்டோவை தான் வாங்கிட்டு வந்துட்டாங்க, அதோட முடிஞ்சதுன்னு விட வேண்டியதானே? தேவையில்லாம அவனை தூக்கிட்டு வர சொல்லி பிரச்சனை பண்றான் பாரு, இதுக்கு என்ன அர்த்தம்? இவன் துடிக்கிற துடிப்பை பார்த்தா அந்த பையனை விடமாட்டான் போல இருக்கு. இவனால அந்த குடும்பத்துக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல. இந்த சின்ன விஷயத்த வச்சு அந்த பொண்ணுக்கு ஏதோ காதல் இருக்கிற மாதிரியும், அவனா போட்டோவை எடுத்துட்டு போன மாதிரியும் இவனா மனசுக்குள்ள ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணிக்கிறான் பாரு. திலகவதி, இவனுக்கு வயசாயிடுச்சு, அந்த காம்ப்ளெக்ஸ் இவனுக்கு வந்துடுச்சு, அதனால தான் இப்படி எல்லாம் பண்றான். முத பொண்டாட்டியாவது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் சந்தேகப்பட்டான்,
இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டானே. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. முதல் சம்சாரத்தோட குடும்பம் இவனுக்கு பயந்து ஒதுங்கிட்டாங்க. இவங்களும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? இதை பார்த்துலக்கா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகி போலீஸு கேஸு அது இதுன்னு ஆயிடுச்சுன்னா, இந்த கல்யாணத்தை மும்மரமா முன்னிருந்து நீ தான் நடத்திக்கிட்டு இருக்க. அதனால முதல்ல உனக்குத்தான் ஆப்பு, அவனுக்கு காப்பு. கட்டின கடமைக்காக சொல்றேன், இதுல தலையிடாம பேசாம ஒதுங்க, அதான் உனக்கு நல்லது. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. உங்க வேலையை பாருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, நம்ம கடமைக்கு சொல்ல வேண்டியத சொல்லிட்டோம். தம்பி பாவத்துல இவளுக்கும் பங்கு இருக்கு. அதெல்லாம் இவளும் அனுபவிக்கணும்னு விதி இருந்தா அதை தடுக்க யாரால முடியும்? சரி, அவ வந்தது இந்த அப்ளிகேஷன் கொடுத்துருங்க, நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். ஆண்டி, துளசியோட செப்பல் இருக்கே. தெரியல, அவ வேற செருப்பு போட்டு போயிருப்பாளோ என்னமோ.